எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து ரெண்டு வகையான லட்டு. ஒன்று வந்து மிக்ஸ்டு நட்ஸ் லட்டு அண்ட் இன்னொன்று வந்து கோதுமை லட்டு. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மொதல் நாங்கள் வந்து மிக்ஸ்டு நட்ஸ் லட்டு செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வந்து பொட்டுக்கடலை, ஒரு கை அளவு வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ், அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய், ஒரு கப்பு வந்து பஞ்சாபி சக்கர், ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 200 கிராம்ஸ் வந்து கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 100 கிராம்ஸ் கப்பில் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே போட்டுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் வந்து இந்த பொரிக்கடலையை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். சும்மா லைட்டாக பண்ணால் போதும். நல்லா வந்து பொரிக்கடலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் அதே போல் வந்து அந்த நட்ஸ் கூட வந்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நட்ஸும் பொரிக்கடலையும் சேர்ந்து 2 கப்பு வந்திருக்கு. நான் இந்த கப்பில் வந்து ஜாகிரி வந்து மண்டவெல்லம் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் இதில் வந்து 6 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை உருக்கி நான் மிக்ஸ் பண்ண வச்சதில் வந்து நான் ஊற்றிட்டு இப்போ லட்டு பிடிச்சிக்கிட்டே வரலாம். இந்த லட்டு வந்து பசங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் வந்து ஸ்நாக்காக கூட கொடுத்து விடலாம், ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடுறப்போ. அப்புறம் பெரியவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லா வந்து எல்லா ட்ரை நட்ஸும் சேர்ந்ததுனால வந்து இது உடம்புக்கும் நல்லது. ஆனால் இதில் நீங்கள் வந்து இப்போது 6 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு வந்து நெய் பிடிக்கலை அப்படின்னா வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் 3 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி செய்யாதீங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஆயில் வேணால் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிட்டே வாங்க. இந்த லட்டு நீங்கள் வந்து 1 வாரத்துக்கு மேலே கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இருக்கிற கிளைமேட்டில் வந்து சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ வந்து மிக்ஸ்டு நட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து கோதுமை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை லட்டுக்கு வந்து 3 இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். கோதுமை, வெல்லம், அப்புறம் நெய், இந்த 3 தான் இருக்கணும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல் வந்து 1 கப்பு வந்து கோதுமை வந்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கோதுமையை நீங்கள் நல்லா வந்து வறுத்துக்கிட்டே வாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படின்னா வந்து அது வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப வந்து அது ஒரு வாசனை வரும், கோதுமை வாசனை வரும். அது வந்துருச்சு அப்படின்னா வந்து அது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். இந்த லட்டு வந்து நீங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு இல்லைன்னா வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த லட்டு வேறு ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி லட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உடம்புக்கும் நல்லது. அதனால் வந்து இது கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 லட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இதில் வந்து ஒரு 3.5 ஸ்பூன் வந்து நெய்யை வந்து உருக்கி வச்சுருக்கேன். ஒரு கப்பு வந்து கோதுமை மாவுக்கு வந்து 3/4 கப்பு நான் வந்து மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 3.5 ஸ்பூன் வந்து நெய்யை ஊற்றி நல்லா லட்டு பிடிச்சிக்கிட்டே வந்துடுறேன்னா. பாருங்கள், ஒவ்வொரு லட்டாக இப்படியே பிடிச்சிட்டே வாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். மிக்ஸ்டு நட்டு லட்டும் கோதுமை லட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.